வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நிலவின் தென் துருவத்தில் லேண்டர் விக்ரம் தரையிறக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார். இஸ்ரோ தலைவர் சிவன் மாலைமுரசு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி. ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கில் ப. சிதம்பரத்திற்கு முன்ஜாமீன் வழங்கியதற்கு எதிராக சிபிஐ மேல்முறையீடு. கார்த்தி சிதம்பரத்தின் 10 கோடி ரூபாய் டெபாசிட் தொகையை திரும்ப தர உச்சநீதிமன்றம் மறுப்பு. டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ப. சிதம்பரம் சிறப்பு வசதிகளின்றி தவிப்பு. சிறைக்கு சென்ற காங்கிரஸ் தலைவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பரபரப்பு. தமிழகத்தில் காலியாக உள்ள நாங்குநேரி விக்கிரவாண்டி தொகுதிகளில் நவம்பர் மாதம் இடைத்தேர்தல். மகாராஷ்டிரா உள்பட 3 மாநிலத்துடன் சேர்த்து தேர்தல் நடத்த தலைமை தேர்தல் ஆணையம் முடிவு. சென்னையில் ஆவரண தங்கத்தின் விலையில் திடீர் வீழ்ச்சி. சவரனுக்கு 336 ரூபாய் குறைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நிலவில் நாளை விக்ரம் லேண்டர் தரையிறக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருவதாக மாலைமுரசு தொலைக்காட்சிக்கு இஸ்ரோ தலைவர் சிவன் பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். லேண்டர் விக்ரம் தரையிறங்குவதற்குள்ள ஏற்பாடுகள் எல்லாம் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்காக பணிகள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. அதோடைய பாராமீட்டர்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. இனி எல்லா பாராமீட்டர்ஸ் நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் நம்ம ஆழ்ந்தா இருக்கின்றது. அதற்காக அதனால இந்த லேண்டர் நல்ல வெற்றிகரமாக தரையிறங்கும் என்ற நம்பிக்கை நல்லாவே இருக்கின்றது. இது கொண்டு கூட விஞ்ஞானிகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அவர்கள் மோர் எக்ஸைட்டட் அண்ட் மோர் ஆங்ஷியஸ் டு சி தட் அது மட்டும் இல்லாமல் இந்த தரையிறங்குற இடத்துல இடம் இதுவரைக்கும் நம்ம யாருமே போகாத இடத்துல போகிறதுனால இது இந்தியா மட்டும் இல்ல உலகமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஆகும், ஒரு முயற்சி ஆகும். அது எல்லாம் நல்லபடியாக வெற்றியடைக்காக உள்ள முயற்சி எல்லாமே நாங்கள் நடத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதோடைய பாராமீட்டர்ஸ் நார்மலாக இருக்கின்றது. அதனால நாளை காலை இந்த எட்டுகிரகமா விக்ரம் லேண்டர் தரையிறங்கும். அது பற்றி தரங்கிறது அதுக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் நடந்து புரிஞ்சு விட்டன. அது நாங்கள் இங்கே கிரவுண்ட்ல இருந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த டேட்டா. இனி அது ஆக்சுவலா எக்ஸிக்யூட் பண்றது நாங்கள் பாக்குறதா அதுல இருந்து நமக்கு நம்ம மேனுவலா இன்டர்வன்ஸ் பண்ண கிடையாது, நடக்காது. ரோவரை சுமந்து செல்லும் விக்ரம் லேண்டர் நிலவில் எப்படி தர இறங்கும், அதில் பொருத்தப்பட்டுள்ள சென்சார் கருவிகள் குறித்து இஸ்ரோ வீடியோ வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். ரோவரை சுமந்து செல்லும் விக்ரம் லேண்டர் நிலவில் எப்படி தர இறங்கும், அதில் பொருத்தப்பட்டுள்ள சென்சார் கருவிகள் குறித்து இஸ்ரோ வீடியோ வெளியிட்டுள்ளது. இந்த வீடியோ வெளியான சில மணி நேரங்களில் 100,000 பேர் பார்த்துள்ளனர். நாளை அதிகாலை 1:30 மணிக்கு விக்ரம் லேண்டர் தரையிறங்கும் அந்த கடைசி 15 நிமிடங்களை 15 minutes after hour என்று அழைக்கிறார்கள். நாளை காலை மீண்டும் குறைந்தபட்சம் 35 கிலோமீட்டர் தொலைவிற்கு வரும்போது விக்ரம் லேண்டரை தரையிறக்க இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. அந்த நேரத்தில் என்னென்ன நடக்கும் என்பது பற்றி பார்க்கலாம். நாளை காலை 1:40 மணியளவில் ஏறக்குறைய மணிக்கு 6000 கிலோமீட்டர் என்ற வெறித்தனமான வேகத்தில் நிலவிற்குள் விக்ரம் லேண்டர் நுழையும். நுழைந்த அடுத்த 10 நிமிடத்தில் நிலவின் தரைக்கு அதற்குமான இடைவெளி சுமார் 7.4 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அப்போது மணிக்கு 526 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் அதை குறைக்க வேண்டும். லேண்டருக்கு கீழே பொருத்தப்பட்டிருக்கும் ராக்கெட்டுகள் வேகம் குறைக்கும் இந்த பணியை செய்யும். அடுத்த 38 நொடிகளில் இந்த வேகம் அதன் இன்னும் குறைக்கப்பட்டு மணிக்கு 331.2 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நிலவில் தரைக்கும். அதற்கான இடைவெளி இப்போது சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் கொண்டு வர வேண்டும். அடுத்த 1:30 தரைக்கும் அதற்குமான தூரம் வெறும் 400 மீட்டர்களுக்கு கொண்டு வந்து அதன் வேகத்தை மணிக்கு 100 கிலோமீட்டர் என்று குறைத்தாக வேண்டும். 400 மீட்டர் உயரத்தில் 12 நொடிகள் அந்தரத்தில் தொங்கியவாறு
நிலவின் தரையை விக்ரம் ஆராயும். அடுத்த 66 நொடிகளில் தரைக்கும் அதற்குமான தூரத்தை வெறும் 100 மீட்டருக்கு கொண்டு வர வேண்டும். இந்த 100 மீட்டர் உயரத்தில் மீண்டும் 25 நொடிகள் அந்தரத்தில் தொங்கியவாறு ஏற்கனவே தேர்ந்தெடுத்த 2 இறங்கும் இடங்களில் எது சிறந்தது என்று அதுவே தீர்மானிக்கும். ஒருவேளை முதலிடமே போதும் என அது தீர்மானித்தால் மீண்டும் அதன் வேகம் குறைக்கப்பட்டு அடுத்த 65 நொடிகளில் தரைக்கும் அதற்கும் 10 மீட்டர் இடைவெளியில் கொண்டு வர வேண்டும். ஒருவேளை இரண்டாம் இடத்தை தேர்ந்தெடுத்தால் அடுத்த 40 நொடிகளில் 60 மீட்டர் உயரத்திற்கு கொண்டு வந்து மீண்டும் அடுத்த 25 நொடிகளில் 10 மீட்டர் இடைவெளிக்கு கொண்டு வர வேண்டும். முதல் இடமோ இரண்டாம் இடமோ இப்போது 10 மீட்டர் என்ற உயரத்தில் அது இருக்கும் போது அடுத்த 13 நொடிகளில் அது தரையை தொடும்போது 0 என்ற நிலையை கொண்டு வந்து பூ போல் அதை இறக்க வேண்டும். இவை அனைத்தும் அந்த 15 நிமிடத்தில் எந்த ஒரு சிறிய தவறும் நிகழாமல் நடந்தாக வேண்டும். அப்படி நடந்தால் மட்டுமே அது சாஃப்ட் லேண்டிங், அதன் பிறகு 5-6 மணிக்குள் பிரக்யான் நிலவில் இறங்கி ஆராய்ச்சி செய்யும். சந்திரயான் 2 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் நாளை அதிகாலையில் நிலவில் தரையிறங்கி சாதனை படைக்க உள்ளது. சந்திரயான் 2 ஏவப்பட்டு 48 நாட்கள் ஆகியுள்ளது. இதில் சந்திரயான் 2-இன் அந்த 48 நாட்கள் பயணம் குறித்து பார்க்கலாம். சந்திரயான் 2 கடந்த ஜூலை 22 தேதி வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்ததுடன் புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ஜூலை 24 தேதி புவிவட்ட பாதையில் முதல் முறையாக சந்திரயான் 2 நிலை உயர்த்தப்பட்டது. ஜூலை 26 தேதி இரண்டாவது முறையாக நிலை அதிகரிக்கப்பட்டது. ஜூலை 29 தேதி மூன்றாவது முறையாக சந்திரயான் 2 நிலை உயர்த்தப்பட்டது. ஆகஸ்ட் 2 தேதி 4 முறையாக சந்திரயான் 2 நிலை அதிகரிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 4 தேதி சந்திரயான் 2 உள்ள விக்ரம் லேண்டர் பூமியை முதல் முறையாக படம் பிடித்தது. ஆகஸ்ட் 6 தேதி 5 முறையாக சந்திரயான் 2 நிலை உயர்த்தப்பட்டது. ஆகஸ்ட் 14 தேதி புவிவட்ட பாதையிலிருந்து நிலவு ஈர்ப்பு பகுதிக்கு சந்திரயான் 2 மாற்றும் பணி தொடங்கியது. ஆகஸ்ட் 20 தேதி நிலவு ஈர்ப்பு பகுதிக்குள் சந்திரயான் 2 வெற்றிகரமாக நுழைந்ததுடன் முதல் முறையாக நிலை உயர்த்தப்பட்டது. ஆகஸ்ட் 21 தேதி இரண்டாவது முறையாக சந்திரயான் 2 நிலை அதிகரிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 22 தேதி முதல் முறையாக நிலவை புகைப்படம் எடுத்தது. ஆகஸ்ட் 26 தேதி இரண்டாவது முறையாக நிலவை படம் பிடித்தது. ஆகஸ்ட் 28 தேதி மூன்றாவது முறையாக சந்திரயான் 2 நிலை உயர்த்தப்பட்டது. ஆகஸ்ட் 30 தேதி 4 முறையாக சந்திரயான் 2 நிலை அதிகரிக்கப்பட்டது. செப்டம்பர் 1 தேதி 5 முறையாக நிலை உயர்த்தப்பட்டது. செப்டம்பர் 2 தேதி ஆர்பிட்டரில் இருந்து விக்ரம் லேண்டர் பிரிந்தது. செப்டம்பர் 3 தேதி நிலவின் தென்துருவ பகுதி நோக்கி விக்ரம் லேண்டர் நகர்ந்தது. செப்டம்பர் 4 தேதி தென்துருவ பகுதியை விக்ரம் லேண்டர் நெருங்கியது. நாளை அதிகாலை, அதாவது செப்டம்பர் 7 தேதி விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்கி சாதனை படைக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. சந்திரயான் 2 நிலவில் தரையிறங்கும் நிகழ்வை பெங்களூரில் உள்ள தலைமையகத்திலிருந்து பிரதமர் மோடியுடன் 70 மாணவர்கள் கண்டு களிக்கின்றனர். நிலவின் தெற்கு பகுதி ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய சந்திரயான் 2 விண்கலம் கடந்த 20 தேதி நிலவின் சுற்றுவட்ட பாதைக்குள் நுழைந்தது. அதைத் தொடர்ந்து கடந்த 2 தேதி விண்கலத்திலிருந்து விக்ரம் லேண்டர் தனியாக பிரிக்கப்பட்டு அதன் சுற்றுவட்ட பாதை 2 முறையாக குறைக்கப்பட்டது. இதையடுத்து லேண்டரை நிலவில் தரையிறக்கும் பணிகள் துவக்கப்பட்டன. விக்ரம் லேண்டர் நாளை அதிகாலை 1:30 மணியிலிருந்து 2:30 மணிக்குள் நிலவில் தரையிறங்க உள்ளது. இதைத் தொடர்ந்து ரோவர் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை ஆய்வு செய்யும் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு அடுத்து நிலவில் தரையிறங்கும் பெருமை இந்தியாவுக்கு கிடைக்கும். மேலும் நிலவின் தென்பகுதியில் விண்கலத்தை தரையிறக்கிய முதல் நாடு என்ற பெருமை இந்தியாவுக்கு கிடைக்கும். சந்திரயான் 2 நிலவில் தரையிறங்குவதை இஸ்ரோ ஆய்வு மையத்தில் பிரதமர் மோடி பார்க்கிறார். நிலவில் சந்திரயான் 2 தரையிறங்குவதை 70 பள்ளி மாணவர்கள் பிரதமர் மோடியுடன் இணைந்து பார்வையிடுகின்றனர். இந்த மாணவர்கள் இஸ்ரோ நடத்திய வினாடி வினா மூலம் தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று பெங்களூருக்கு வருகை தந்துள்ளார். இஸ்ரோ நிறுவனம் ஆன்லைன் மூலமாக விண்வெளி புதிர் போட்டியை நடத்தி அதில் தேர்வு செய்த 70 மாணவர்களும் பெங்களூரு வந்துள்ளனர்.
ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் ப சிதம்பரத்திற்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக வலுவான ஆதாரங்களை அமலாக்கத்துறை சமர்ப்பிக்க வேண்டுமென டெல்லி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சராக ப சிதம்பரம் பதவி வகித்த காலகட்டத்தில் கடந்த 2006 மலேசியாவைச் சேர்ந்த மேக்சிஸ் நிறுவனம் ஏர்செல் நிறுவனத்தில் சுமார் 3,500 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்தது. இதற்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு நடந்ததாக கூறி ப சிதம்பரம் அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் மீது சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இவ்வழக்கில் முன்ஜாமீன் கோரிய மனுவை விசாரித்த சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இருவருக்கும் நேற்று முன்ஜாமீன் வழங்கியது. இந்த நிலையில் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு தொடர்பாக விசாரணைக்காக சிபிஐ அமலாக்கத்துறை சார்பில் இன்று மேலும் 6 வார கால அவகாசம் கோரப்பட்டது. இதை கேட்ட நீதிபதி ஷைனி, வெளிநாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட வலுவான ஆதாரங்களை சிபிஐ அமலாக்கத்துறை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இவ்வழக்கிற்கு புத்துயிர் ஊட்ட வேண்டும் என்றும் தெரிவித்தார். இவ்வழக்கை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி ஒத்திவைத்தார். வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு நிபந்தனையாக கார்த்தி சிதம்பரம் டெபாசிட் செய்த 10 கோடி ரூபாயை இப்போது விடுவிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் மீது அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கு விசாரணை டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இதற்கிடையே கார்த்தி சிதம்பரம் வெளிநாடு சென்று வருவதற்கு அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் வெளிநாடு செல்வதற்கு கார்த்தி சிதம்பரத்திற்கு அனுமதி அளித்தது. அத்துடன் வைப்பு தொகையாக 10 கோடி ரூபாயை செலுத்தும்படி உத்தரவிட்டது. அதன்படி கார்த்தி சிதம்பரம் 10 கோடி ரூபாயை உச்சநீதிமன்ற கருவூலத்தில் டெபாசிட் செய்திருந்தார். அந்த டெபாசிட் தொகையை தனக்கு திரும்ப தருமாறு கார்த்தி சிதம்பரம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை நீதிபதி தீபக் குப்தா ஏற்க மறுத்துவிட்டார். அடுத்த 3 மாதங்களுக்கு அந்த 10 கோடி ரூபாய் பிக்சட் டெபாசிட்டில் இருக்கும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். டெல்லியில் உள்ள திகார் சிறையில் ப சிதம்பரத்தை சந்திக்கச் சென்ற காங்கிரஸ் பிரதிநிதிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஐஎன்எக்ஸ் மீடியா ஊழல் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரை வருகிற 19ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் ப சிதம்பரத்தை அவரது மனைவி நளினி, மகன் கார்த்தி சிதம்பரம் ஆகியோர் இன்று சந்தித்தனர். இதைத் தொடர்ந்து காங்கிரஸைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களான முகுல் வாஸ்னிக், பி சி சாக்கோ, மாணிக் தாக்கூர் உள்ளிட்டோர் ப சிதம்பரத்தை சந்திக்க திகார் சிறைக்கு சென்றனர். ஆனால் அவர்களுக்கு சிறை நிர்வாகம் அனுமதி வழங்காததால் ப சிதம்பரத்தை சந்திக்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்தனர். உபா சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத தடுப்புச் சட்டத்தில் திருத்தம் செய்த கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மத்திய அரசு நிறைவேற்றியது. திருத்தப்பட்ட சட்டத்தின் கீழ் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடும் தனிநபரையும் பயங்கரவாதி என அறிவிக்கலாம் என மத்திய அரசு அறிவித்தது. இந்த நிலையில் இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் மீதான விசாரணை தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வு முன்பு நடைபெற்றது. அப்போது உபா சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது 2 வாரங்களில் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலத்தின் புதிய ஆளுநராக ஆரிஃப் முகமது கான் இன்று பதவியேற்றுக் கொண்டார். தெலுங்கானா உள்பட 5 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமனம் செய்து மத்திய அரசு சமீபத்தில் உத்தரவிட்டது. அதன்படி கேரள மாநில ஆளுநராக இருந்த சதாசிவம் மாற்றப்பட்டு ஆரிஃப் முகமது கான் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் திருவனந்தபுரத்தில் உள்ள ராஜ்பவனில் நடைபெற்ற விழாவில் புதிய ஆளுநராக ஆரிஃப் முகமது கான் இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு அம்மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ரிஷிகேஷ் ராய் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு புதிய ஆளுநருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்பி வருவதாகவும் 80% லேண்ட் லைன் இணைப்புகள் சீர் செய்யப்பட்டு விட்டதாகவும் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அனுராதா பாசின் என்ற பத்திரிகையாளர் காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், எஸ் ஏ பாப்தே, எஸ் அப்துல் நசீர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கே கே வேணுகோபால் துஷர் மேத்தா கூறுகையில், காஷ்மீர் பள்ளத்தாக்கில் 95 தொலைபேசி எக்ஸ்சேஞ்சுகளில் 76 செயல்பாட்டுக்கு வந்துவிட்டதாகவும் அதன் மூலம் 26,000 அதாவது 80% இணைப்புகள் மீண்டும் வழங்கப்பட்டு விட்டதாகவும் பதிலளித்துள்ளார். மேலும் பெட்ரோல், டீசல், தானியங்கள், உணவுப் பொருட்கள் உள்பட 3 மாதத்திற்கான அத்தியாவசிய பொருட்கள் கையிருப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டி தொகுதி நவம்பர் மாதம் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலின் போது நாங்குநேரி தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ வசந்தகுமார் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதனால் நாங்குநேரி சட்டசபை தொகுதி எம்எல்ஏ பதவி அவர் ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ ராதாமணி உடல்நலக்குறைவு காரணமாக மரணமடைந்தார். இதைத் தொடர்ந்து நாங்குநேரி விக்கிரவாண்டி ஆகிய இரண்டு தொகுதிகளும் காலி இடங்களாக அறிவிக்கப்பட்டன. இந்த இரு தொகுதிகளுக்கும் 6 மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இதையடுத்து அந்த 2 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்த தமிழக தேர்தல் அதிகாரிகள் ஏற்பாடு செய்து வருகிறார்கள். இந்த ஆண்டு இறுதியில் மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடத்தப்பட உள்ளது. நவம்பர் முதல் வாரத்தில் ஓட்டுப்பதிவு நடத்தும் வகையில் 3 மாநில தேர்தலும் நடத்தப்படும். அப்போது அந்த தேர்தலுடன் நாடு முழுவதும் மற்ற மாநிலங்களில் காலியாக உள்ள சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர். எனவே நாங்குநேரி, விக்கிரவாண்டி ஆகிய 2 தொகுதிகளுக்கும் நவம்பரில் இடைத்தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளது. டெல்லியில் நவீன்குமார் தலைமையில் நடைபெற்ற காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் நிறைவேறியது. டெல்லியில் காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் 15வது கூட்டம் அதன் தலைவர் நவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக தமிழகம், கேரளா, புதுச்சேரி மற்றும் கர்நாடகா ஆகிய 4 மாநிலங்களின் உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றனர். அணைகள் பராமரிப்பு, அணைகள் பாதுகாப்பு ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்தந்த மாநில பிரதிநிதிகள் காவிரி நீர் தொடர்பாக தங்கள் மாநிலத்தின் தரப்பில் புள்ளி விவரங்கள் மற்றும் கோரிக்கைகளை அறிக்கையாக குழு முன்னிலையில் தாக்கல் செய்தனர். பல்வேறு ஆலோசனைகள் பிறகு காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் நிறைவு பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று மாலை நிலவரப்படி சவரனுக்கு 336 ரூபாய் குறைந்து 29,264 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை இன்று காலை நிலவரப்படி சவரனுக்கு 328 ரூபாய் குறைந்து 29,600 ரூபாயாக விற்பனையானது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 30,000 ரூபாய்க்கு மேல் புதிய உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை கடந்த 2 நாட்களாக சற்று குறைந்தது. இந்த நிலையில் மாலை நேரத்தில் தங்கத்தின் விலை சற்றும் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 336 ரூபாய் குறைந்து 29,264 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் 1 கிராம் தங்கத்தின் விலை 84 ரூபாய் குறைந்து 3,658 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. விண்வெளி செல்லும் வீரர்களுக்கான முதற்கட்ட பரிசோதனை முடிந்திருப்பதாக இந்திய விமானப்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 முன்னதாக இந்தியாவிலிருந்து 3 விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு அனுப்பப்படுவார்கள் என பிரதமர் மோடி ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதற்காக மொத்தம் 30 விண்வெளி ஆய்வாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சிக்காக அவர்கள் ரஷ்யா அனுப்பப்பட உள்ளனர். அதிலிருந்து 3 பேர் மட்டும் இறுதியாக தேர்வு செய்யப்பட்டு விண்வெளிக்கு அனுப்பப்படுவார்கள். இந்த நிலையில் இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு செல்லும் வீரர்கள் தேர்வு பெங்களூருவில் நடைபெற்றது. இதில் தேர்வு செய்யப்பட்ட வீரர்களுக்கான முதற்கட்ட பரிசோதனை முடிந்திருப்பதாக விமானப்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு மிக தீவிரமான உடல் திறன், மருத்துவம், மனத்திடம் உள்ளிட்ட சோதனைகள் நடைபெற்றன. கோவையில் போலீஸ் வாகனம் மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாநகர பகுதியில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக சென்று முத்தனகுளத்தில் கரைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இதற்கான பாதுகாப்பு பணிகளுக்காக ஏராளமான போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டிருந்தனர். அப்போது பாதுகாப்பிற்காக அங்கு வந்த காவலர்கள் வாகனம் ஒன்று எதிர்பாராத விதமாக சாலையில் சென்று பெண் மீது மோதியது. சிறிது தூரம் வாகனத்தில் இழுத்துச் செல்லப்பட்ட பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட பெரியக்கடை வீதி போலீசார் பேரூர் பகுதியைச் சேர்ந்த கலா என்பதும் தெரியவந்தது. தற்போது விபத்து குறித்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. சென்னையில் நடைபெற்ற டெங்கு தடுப்பு ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். சென்னை மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் தொற்றுநோய் ஒழிப்பு மற்றும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி, விஜயபாஸ்கர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மழைக்காலத்தில் டெங்கு உள்ளிட்ட நோய் தொற்றுகளை தடுக்க என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. முன்னதாக தொற்றுநோய் ஒழிப்பு மற்றும் டெங்கு தடுப்புக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்பு வாகனங்களை அமைச்சர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து கூட்டாக சந்தித்த அமைச்சர்கள் சென்னை மாநகராட்சியில் அனைத்து பகுதிகளிலும் அதிகாரிகள் குழுவாக இணைந்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும், கொசுக்கள் உற்பத்தியை முற்றிலும் அழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக தெரிவித்தனர். கீழ் லெவல் ஆபீசர்ஸ் கூட கீழே போய் மருந்து ஆபரேட் பண்றாங்களே அவங்களிருந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு குழுவா பிரிச்சு போய் நேரடியா போய் பார்க்கணும். அந்த அடிக்கக்கூடிய மருந்து கூட அது வந்து பவர்ஃபுல்லா இருக்கணும், கொசு சாகணும். சும்மா போய் அந்த புகையை காமிச்சிட்டு
அந்த ஒரு பத்திரிகை செய்த வரக்கு பண்ணக்கூடாதுன்னு மீட்டிங்ல இப்ப பேசணும். இருந்தாலும் கொசுவும் நம்ம இறக்கணும், அதுக்கும் நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம், முறைப்படி போய் அடுக்க சொல்லியிருக்கோம். நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி வீதியிலையும் சரி அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைனேஜ் போடுறோம். அதே போல இந்த மரங்கள் செடிகள் இருக்கல அது வந்து இங்கே போடல மட்டும் அது எல்லாமே பண்ண சொல்லியிருக்கோம். இன்சைட் கொடுத்துருக்கோம். ஆன்லைன் மூலம் சினிமா டிக்கெட் விற்பனையை எந்த முறையில் நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் அமைச்சர் கடம்பூர் ராஜு முன்னிலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கடம்பூர் ராஜு, திரைப்பட தயாரிப்பாளர்கள் வைத்த பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றியுள்ளது என்றும், இது தொடர்பாக ஒரு வாரத்திற்குள் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக முடிவு செய்யப்படும் என்றும் கூறினார். ஆன்லைன் மூலமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசு எண்ணிய நேரத்தில் அதற்கு பல்வேறு தரப்பினிலிருந்து பல்வேறு கருத்துக்களையும் ஆதரவாக கருத்துக்களை வந்தது, பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார்கள். அது சம்பந்தமாக திரையரங்கு உரிமையாளர்கள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் பற்றிய ஒரு ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தி அதை எந்த முறையிலே நடைமுறைப்படுத்துவது என்ற கூட்டத்தை, இன்றைக்கு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை உள்துறை செயலாளர், எங்களுடைய துறையின் செயலாளர், எங்களது துறை இயக்குனர் ஆகியோர் கலந்து கொண்ட அதிகாரிகளுக்கான மட்டத்தில் கூட்டத்தையும், திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளையும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க பிரதிநிதிகளையும் வைத்து ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். அவர்களும் பல்வேறு கருத்துக்களை பதிவினர். மொத்தமாக அவர்கள் அந்த கருத்தை, அரசு தெரிவித்த அந்த முன்மொழிவை, அந்த கருத்தை அவர்கள் வரவேற்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். மரியாதைக்குரிய டைரக்டர் பாரதி ராஜா போன்றவர்கள்லாம் திரைத்துறையில் மிகுந்த அனுபவம் மிக்கவர்கள். அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். பல்வேறு கருத்துக்களை எடுத்த நிலையில் அதை எந்த முறையிலே விரைவில் நடைமுறைப்படுத்துவது என்பதை பற்றி ஆலோசித்திருக்கின்றோம். இந்த கூட்டத்தில் தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் சங்கம் சார்பில் கலந்து கொண்ட இயக்குநர் பாரதி ராஜா, ஆன்லைன் மூலம் டிக்கெட் விற்பனை செய்வதில் அரசு ஒளிமறைவு இல்லாமல் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறினார். திரையரங்கு உரிமையாளர் சார்பாகவும் சமீபத்தில் அமைச்சர் அவர்களால் வெளியிடப்பட்ட இந்த நவீன சிந்தனைக்கு நன்றி சொல்வதற்காகத்தான் அதுக்கான சில ஆலோசனைகளையும் கேட்டிருக்காரு. நாங்கள் அதுக்கான வழிமுறைகளையும் சொல்லியிருக்கோம். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும், இனிமேல் வந்து எந்த தவறையும் எங்காவது சுட்டி காட்ட முடியாது. ஏன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ஹவு மெனி பீப்புளாக எவ்வளோ பேர் படம் பார்க்குறாங்க, எவ்வளோ டிக்கெட் போயிருக்கு, எவ்வளோ குழந்தைகள் போயிருக்கு, எவ்வளோ லேடிஸ் அந்த அளவுக்கு கவுண்டிங் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டாக யாரும் யாரையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு விநியோகத்துறையோ இல்லை திரைப்பட உரிமையாளர் குறை சொல்வதற்கு இல்லை. அதனால் மூன்று செக்டாரும் சேர்ந்து சிறப்பாக இதில் ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வியாபாரமாக இருக்கிறதுக்கான வழி செஞ்சிருக்காங்க. மேலும் இந்த கூட்டத்தில் திரையரங்கு உரிமையாளர்களின் சார்பில் கலந்து கொண்ட அந்த சங்க தலைவர் அபிராமி ராமநாதன், சினிமா துறை நீடித்து நிலைக்க பொதுமக்களின் ஆதரவு அவசியம் என்றும், மேலும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் வேணும், அதனால பொதுமக்களுக்கு வேண்டியது என்னவோ அதெல்லாம் நாங்கள் செய்ய தயார். ஏன்னா இப்போ தியேட்டரை விட்டு எல்லோரும் வெளியில் போயிட்டுருக்காங்க, எல்லோரும் திருப்பி நாங்கள் கொண்டாடணும். கொண்டாடுறதுக்கு ஒரே வழி, சர்க்கார் எங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க, இவங்க மூலமும் தயார்பாடு நாங்கள் ஒன்றா சேர்ந்து அடுத்த மீட்டிங்களில் பல விதமான யோசனைகள் கூறி சிலதை சர்க்கார் மூலம் நிலைப்படுத்த இருக்கிறோம். அதனால் பொதுமக்கள் விரும்பி வர்ற மாதிரி செஞ்சிருவோம். சென்னை போலீசாரின் அதிரடி சோதனையால் 1800 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் விற்கப்படுவதாக வந்த ரகசிய தகவலை அடுத்து அப்பகுதி காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் இரண்டு மினி வேன்களில் எடுத்துச் செல்லப்பட்ட 1800 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை போலீசார் மடக்கி பிடித்தனர். மினி வேனை ஓட்டி வந்த ராமநாதன் மற்றும் மதன் என்ற இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பெங்களூருவிலிருந்து மொத்த விலையில் புகையிலை பொருட்களை வாங்கி இங்கு சில்லறை விற்பனை செய்து வருவது தெரிய வந்துள்ளது. உலக நிகழ்வுகளை உண்மை தன்மையுடன் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்போதும் இணைந்திருங்கள் நமது மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.